ஏ பூனே இங்க வாயா, என்ன போயிட்டாரு ரெட்டு போட்டிருக்கும் போதே? ஏய் செத்துறாரா, வாணி முட்டி கொண்டு இருக்கும். ஆரியாவை எனக்கு தெரியும், மலையில் நனைஞ்சி காய்ச்சல் வந்து எதுக்கு? அமேசான் பிரைமில் இந்த மூவி பார்க்காதவங்க பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும். என்ன மூவி பார்த்தீங்கன்னா, சீதா ராமம், வேற லெவலில் இருக்கு. லாஸ்டில் பார்த்துட்டு எனக்கு அழுக அழுகையாக வந்துச்சு. டேய் டேய், தூக்கி விடுறத விட்டு சிரிக்கிற எந்திடா. என்ன மரியாதை இருக்கு? வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா, லொகேஷன்ல நிக்கிறேன் ஐயா. நீங்க வந்தா நம்ம போய் லொகேஷன்ல விட்டுட்டு போயிருவோம் ஐயா. வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா. என்ன ப்ரோ, எம்ஜிஆர் கட்டிங்கா? இல்லை எம்ஜிஆர் கட்டிங்கிட்ட ஹேர் ஸ்டைலு. என்ன போயிட்டாரு ரெட்டு போட்டிருக்கும் போது? ஆ, சப்போஸ் தெரியுன்னு 100 ஸ்பீடில் இங்கே விளாட்டு வந்த என்ன ஆகும்? அண்ணா எல்லாரும் போகிறாங்க. ரூல்ஸ் பாலாஜி ரூல்ஸ், நாயம் கண்ணியம் கட்டுப்பாடு. நீ ரூல்ஸ் மதிக்கிறவன். அரளிபதையில் முளைச்ச துளசி செடியா பல்லா காதல், துளசி செடியா காதல். வளர்க்குறவன் துளசி செடி பக்கத்தில் போயிட்டு அரளிவதையை வச்சுருக்கான். சீ, இல்லை அரளிவலி செடி பக்கத்தில் துளசி செடி வச்சுருக்கான். அப்புறம் என்ன துளசி செடியாக காதலுங்கிறான்? பக்கத்தில் தோண்டி வச்சுருந்தா தனித்தனியாக வளர்ந்துருக்கும். இது கூட தெரியல, கண்ட்ரி ப்ரோட். பட் R5 மட்டும் எடுத்தால் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும்ல. மாசா கெத்தா R5 ஃபஸ்ட்டு கீரு ஓய் அப்படி சொல்லிட்டு போகலாம்ல. மல்லிப்பூ சாங் கேட்கலாம். இப்போ எனக்கு வைப் இருக்கு, வைப். நான் ஆட போகிறேன், நான் பாட போகிறேன். வண்டியில் போகும்போது சாங்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க. மல்லிப்பூ சாங் என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒவ்வொரு பாட்டு கேட்டால் வைப் வரும். எனக்கு மல்லிப்பூ சாங் கேட்டால் வைப் வைப்பாக இருக்குது. வைப் வைப் ரிங் ரிங் ஏ மல்லிப்பூ, அந்த ஃபஸ்ட்டு சவுண்டிங், அந்த சிங்கரோட மூஞ்சி என் மண்டைக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஏய் செத்துறாதடா. ட்ரெயினில் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னானுங்க, ஆனால் இங்கேயே பண்ணுறானுங்க. ஆ, ஒருத்தர் செத்துருவானா பாருண்ணா. டிரைவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஆள் தான் சொல்லுவார், டிரைவரும் கண்ட்ரைட்டரும். தும்புரு பிடிச்சி செஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரோ, கை வலிக்குது, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா? கை வலிக்குது, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா? ஓ, லைசன்ஸ் இல்லையா? சும்மா தான் கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறது கேட்டு கேட்டேன். நீங்கள் என்ன ஆரியா வீடு பக்கத்தில் இருக்கீங்களா? ஆரியாவை எனக்கு தெரியும், பட் எனக்கு அவருக்கு என்ன தெரியாது? சொல்லு, இதை இதை நீ சொல்லுவேன்னு நான் யோசிச்சேன், நீ சொல்லு. 76 ஓகே. கரும்புச்சார் கடை ஒன்று இருக்குது இங்கே. எவ்வளோ? 10 ரூபா சொன்னால் குடிக்கலாம். 10 ரூபா தான் நினைக்கிறேன். கேட்போமா ரேட்டு எவ்வளோக்கா? போட்டு ரேட்டு கூட்டிகிட்டு போலையா? ஒன்று இங்கே இதுக்கு முன்னாடி 10 ரூபான்னு இருந்துச்சோ? இல்லை இல்லை, நான் கேட்குறேன் கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, குடிச்சிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஜூஸ் குடித்தாச்சு. ஐஸ் போட்டு 15 ரூபா நினைக்கிறேன். ஆமாம், 15 ரூபா தான் நான் கொடுத்தேன். ஐஸ் போட்டு குடித்தேன். அவங்களையும் என்ன, இல்லை இல்லை, நான் எதுக்கு வந்து 10 ரூபாயா எதுக்கு கேட்டேன்னா, போன மாதத்துக்கு முந்தின மாதமாக எப்போவும் பார்த்தேன், 10 ரூபான்னு பார்த்தேன். ஸோ அதன் அந்த நான் வச்சுட்டு தான் இந்த சைடு வந்தேன். பட் 15 ரூபா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேட்டுக்கு ஒன்றும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ அவங்களும் கஷ்டத்தில் தான் ஓட்டுறாங்க. கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் ஓட்டும் போது தான் தெரியும். ஆனால் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாரோட சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும், பெரிய பெரிய கடைங்க இருக்கும், அந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டோம், போயிட்டு கேட்குற காசை கொடுத்துருவோம். ஆனால் வந்து குட்டி கடையில் தான் வந்து நம்மளோட அல்பத்தனத்தை காமிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நம்ம நேரம் இப்படி இருக்கா இல்லைன்னு தெரியல. மழை கரெக்டாக பெய்ய போகுது, வேறு லெவலில் மழை பெய்ய போகுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வானத்தில் மலை மேகங்கள்
சூழ்ந்து கொண்டிருக்கிறன. ஐயோ மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு ஒன்னொன்னா தூருது. ஏய் சீக்கிரம் டீ கடை எங்கடா, டீ கடை எங்கடா, டீ கடை. அமேசான் பிரைமில் இந்த மூவி பார்க்காதவங்க பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும். என்ன மூவி பார்த்தீங்கன்னா சீதா ராமம், வேற லெவலில் இருக்கு. லாஸ்ட்ல பார்த்துட்டு எனக்கு அழுக ஏன் வந்துச்சு, தேவி தேவி அழுத தெரியுமா, எதுக்கு அழுதனே தெரில. ஒரு போனுக்குள்ள ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அழுத மொத மொத இந்த படம் தான். எப்பவுமே வந்து ஒரு தேட்டருக்கு போனால் மட்டும் ஏதாவது ஒரு சில கண்ணீர் வருவோம், ஆனால் ஃபோனில் ஃபஸ்ட் டைம் வந்து படத்தை பார்த்துட்டு அழுத படம் இந்த படமாக தான் இருக்கும். சும்மா தேங்கி தேங்கின்னு அழுகுறேன். எங்கள் அம்மா என்னெல்லாம் ஆச்சு என்னெல்லாம் ஆச்சுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வரைச்சிட்டேன். நான் என்ன சொல்கிறது. ஓகே ரேப்பிடோவில் ஆர்டர் வந்துருச்சு. மூவி எடுக்கிறாங்களாம், இந்த சைடு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த சைடு போக முடியாது, மூவி எடுத்துட்டு இருக்காங்க, கிளம்பலாம். சரி, அவங்க படம் எடுத்துட்டு இருந்தாங்க, இவ்வளோ நிற்க சொன்னாங்க. சரி நம்மளும் ஒரு சரி ஃபியூச்சரில் நம்மளும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரும்போது நம்மளுக்காண்டி ஒரு பத்து பேர் நிற்கணும்ல, அதனால தான் விளாட்றேன். பரவாயில்ல, இப்போது கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். 913 40 ரூபா ப்ரோ. ஓ மை காட், காற்று எப்படி அடிக்குது, இல்லை பஸ் ஓட்டிட்டு போகிறது அப்படி அடிக்குதா, புழுதி பறக்க ஓட்டுவாங்க சொல்லுவாங்களா, அதான் இதா. ஏ மக்களே காற்று செம்மையாக அடிக்குது, நான் பறந்துடுவோம் போலயே. ஏய் செம்ம காற்று அடிக்குது, ஐ திங்க் செம்மையாக மழை பெய்ய போகுது. ஓகே நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. எஸ்ஆர்எம் காலேஜ் அம்மா. அண்ணே இவ்வளோ அடி சொகுசாக ஓட்டுறீங்களேண்ணே, பின்னாடி வரவங்களுக்கும் கொஞ்சம் வழிவிட்டா நல்லாயிருக்குண்ணே. இங்கே பாருங்கண்ணே, தூங்கிட்டு ஓட்டுறீங்களே, கேமரா அந்த பக்கம் திருப்பலை, அவர் அப்படியே சொகுசாக ஓட்டுறார் வண்டியா. சத்தம் கேக்குதோ, அப்படியே வண்டி வர பாட்டிச்சுட்டு மழை செம்மையா பெய்யுதுன்னு சொல்லிட்டு, சம மழை பெய்யுது சம மழை பெய்யுது, பட் ஐ எம் சேஃப். இங்கே ஒரு கூடாரம் இருக்கு, அதுக்கு கீழே நின்றுட்டேன். மழையில் நனைஞ்சி காய்ச்சல் வந்து எதுக்கு, அன்னைக்கு ஒரு தடவை என் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அன்றைக்கி ஃபுல்லாக நனைஞ்சி வண்டி ஓட்டோன்னா 3 நாள் காய்ச்சல், அதுக்கடுத்து 3 நாளோ 2 நாளோ ஏதோ காய்ச்சல், ஆனால் காய்ச்சல் தான், காய்ச்சல்லையும் வேலை பார்த்தேன், அழுவுற கண்ணீர் வருகிறது. உங்களுக்கு தெரியப்படுத்துகிற கண்டி இடத்துல நான் அனிமேஷன் போடுறேன். ஓ மழை லைட்டாக தான் விட்டுருக்கு, சரி அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓ மை காட், நிற்காத மழை. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஏய் எங்கே பள்ளம் கிடக்குன்னே தெரியாது, வண்டி முன்ட்டே இருப்பே உள்ளே விழிஞ்சி அவ்வளோதான். ஐயோ ஷூ வேறு நினையுதே, ஐயோ ஷூ ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு, வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னான் கடக்காரன். எவன் சொல்கிறத நம்புறதுனே தெரியல, அதனால தான் நான் அந்த வீடியோ போடல, ஷூ வாங்கின வீடியோ போடவே இல்லை. சோ 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 டேய் 82 ரூபா ப்ரோ. வாணி முட்டி கொண்டு இருக்கும், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படி எங்கே அங்கேருந்து எடுத்தால் தான் கட்டாரு. இன்ஸ்டாகிராமில் லைக் பிச்சுக்கும், நானே வருவேன். இப்போ வந்து எங்கே இருக்கேன்னா தேட்டரில் இருக்கேன். தேட்டரில் வந்து ஃபுல்லாக ஃப்ளெக்ஸு, பொன்னியின் செல்வன் 30ஆம் தேதி, அதுவும் 30 தானா பத்தியா, எங்கள் தலைக்கு இதில் பத்தியா, பொன்னியின் செல்வன் அன்றைக்கி வர அன்னைக்கு எங்கள் தலையோட படமும் இறங்குது. கையில் கத்தி, கத்தியில் ரத்தம். என்னடா இது, ஒரு மணி நேரம் பெஞ்ச மழைக்கே சென்னை ஃபுல்லாக டோட்டலாக முங்கிருச்சு, இதே 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால் என்ன ஆகுறது, ஒரே டென்ஷன் ஆகுது மயிலாடு, ஒரே டென்ஷன் ஆகுது. மழை அது என்னென்னா, மழை பெய்யும்போது கூட டென்ஷன் இல்லை, பட் மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் தண்ணி கட்டி கிடக்கிறதுனால என்ன டென்ஷன்னா, எந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரண்ட்டு டயரை கொண்டு போய் டொம்முன்னு உள்ளே உட்காந்து விட வேண்டியிருக்கு, அது போக அப்படியே வெறி வெறி ஆகுது. இதை பார்த்த கார்காரங்க பக்கத்தில் சைடில் எவன் போகிறான், அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது.
சொத்துன்னு கரெக்டாக அவங்களும் குழியில் அவங்களுக்கும் குழி தெரியாது, அது ஒரு பிரச்சனை. அந்த குழியில் படுறதுனால சைடில் போனாலும் நம்ம மேலே படுது, பின்னாடி போனாலும் மாறுது, எப்படியோ தண்ணி நம்ம மேலே படுது. சோத்துலேயும் அடி வாங்கிச்சு, சேத்துலேயும் அடி வாங்கிச்சு சொல்கிற மாதிரி தான். லைட்டாக பசிக்குது, போயிட்டு கிரில் சிக்கன் சாப்பிட்லாமா? ஆகா, சுட்ட கோழி இப்போ நான் சுட வரேன், சுட்டு சாப்பிட்டுட்டு வரேன். நீங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறது எனக்கு புரியுது. ரெண்டா பாலாஜி, புரட்டாசி மாதம் இப்படி சிக்கனு அது இதுன்னு சாப்பிட்றியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இல்லை ரூல்ஸ் அண்ட் வயலன்ஸ், அப்படி உங்களுக்கு இருந்தால் மீறப்படு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். டேய் டேய், தூக்கி விடுறத விட்டு சிரிக்கிற எந்திடா, எப்படி விழுந்த? சரி பார்த்து போ, அடி ஏதா பட்டிருக்கா? டேய் மண் இருக்கு, அது ஆல்ரெடி தண்ணியா இருக்கு, உனக்கு தெரிய வேண்டாமா? டேய் நின்னு போடா, காலை உதறு. ஃபோன் பண்ணணுமா? இந்தா எதுக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல போறியா? கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல போறியா? டேய் அப்பாட்ட சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் அடி விழுவோம். ஏய் சை சதை பிஞ்சிருக்கான்னு? அண்ணா தண்ணி இருக்கானா? தண்ணி இருக்கா? கீழே விழுந்துட்டான், அவன் கை ஃபுல்லாக இதாக இருக்கு. தண்ணி இருக்கா? இதை கழுவிட்டு போடா. டியூஷன் ஆக போகிறேன், சரி பார்த்துப்போம்.